அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. ஒவ்வொரு ஆளுமையையும் ஆவணப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது பெற்ற ஷேக் மெஹபூப் சுபானி மற்றும் காலிசாபி மெஹபூப் சுபானி தம்பதியினர் நாம் சந்திக்க இருக்கின்றோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. முதல் முறையாக பத்மஸ்ரீ விருது பெற்ற தம்பதியினராக தாங்கள் விருதை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்களோட பூர்வீகம் எதுங்க ஐயா? பூர்வீகம் ஆந்திரா ஐயா. ஆந்திராவில் தான் பிறந்து அங்கே தான் படித்து அங்கே தான் கச்சிரி வரைக்கும் எங்கள் வீட்டில் அப்பா அவங்க அப்பா சித்தப்பா கிட்ட கற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் 77 December 1st கல்யாணம் ஆன பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து வாய்ச்சிட்ருக்கோம். அப்புறம் 80 இங்கே திருவையார் வந்தோம். திருவையாரில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருச்சு. அங்கே நமக்கு ஒரு 10 அனுமதி கொடுத்தாங்க. அப்போ கொஞ்சம் வாய்ச்சிருக்கோம். எங்கள் குருநாதர் ஷேக் சின்னம்பலனை நாதஸ்வரம் கொடுத்துருக்காரு. அவங்க ரெண்டு நாதஸ்வரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்டேஜும் இல்லை. மகா வித்வாங்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. அவங்க முன்னாடி எங்களை ரெண்டு கீர்த்தனை வாய்ச்சிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாய்ச்சிட்டோம். வாய்ச்ச அப்புறம் அவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய கச்சேரிக்கு தமிழ்நாட்டில் கூப்பிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கோம். அப்புறம் 83 எங்கள் ஃபேமிலியை வச்சு ஷேக் சின்னமூலானாய்கிட்ட கற்றுக்கிட்டதுக்கு அவர்கிட்ட ஒரு 15 அவர்கிட்ட சிகிச்சை பண்ணோம். அப்புறம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டு கலை மாமன் அவார்டு கொடுத்தாங்க. ஆந்திரா கவர்மெண்ட்டு அம்ச கலாரத்னம் கொடுத்தாங்க. அப்புறம் இப்படி தான் இப்போது நிறையா சபலெல்லாம் நிறைய அவார்டு, நிறைய நாத பிரம்மம் நாதஸ்வர கலாநிதி இந்த மாதிரி நிறைய அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கோம். எல்லா சபாகளை இந்த கவர்மெண்ட் மூலமாக இந்த இதை அம்ச கலாரத்னம் ஆந்திரா வெளிநாடு நிறைய கச்சேரி வெளிநாட்டில் கூட போய் கச்சேரி பண்ணிட்டு வந்துட்டோம். எவ்வளோ கச்சேரி பண்ணியிருப்பீங்க? நாங்கள் வெளிநாட்டில் போய் அங்கே வந்து மொத்தமாக 1,00,000 மேலே கச்சேரி நடந்தது. லட்சம்? ஆமாம். இப்போ நீங்கள் எத்தனை தலைமுறைங்க இந்த கலை குடும்பத்தில்? நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்கள் 8வது தலைமுறை இது நடந்துட்டுருக்கோம். எங்கள் பையன் வாய்ச்சிட்ருக்காங்க, அவங்க 9வது தலைமுறை. அவங்க நல்லா வாய்ச்சி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வரணும்னு நாங்கள் எல்லாம் ஆசைப்படுறோம். இப்போ பேரனும் வர்றாங்க. ஓ, 10வது தலைமுறை. 10வது தலைமுறை அவரும் நானும் வாய்ச்சிக்கிற தாத்தாங்கிறாங்க. அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், வரணும் தானே, வந்தால் தானே நம்ம பேசிக்கணும். அதுதான் 100,000 கச்சேரி, 10 தலைமுறையாக கலைப்பயணத்து நீண்ட நெடிய பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பமாக பார்க்க முடிகின்றது. ஐயா, நீங்கள் ஒரு நாதஸ்வரம் நிறைய கச்சேரியில் வாசிச்சிருப்பீங்க. நீங்கள் இப்போ ஒரு இது இப்போ நாங்கள் வாசிக்கிறது வந்து காஞ்சி சுவாமிகள் பெரிய ஒரு எழுதினது மைத்ரிம் பஜிதேன்னு சொல்லி, அது MSMA எல்லா பெரிய பெரிய மகா வித்வாங்கள் நிறைய பாடிருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு பிட்டு வாட்சி உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறேன். Thank you.
ரொம்ப சிறப்பாக, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்களோட எதிர்கால நோக்கம்னா என்ன? அடுத்த தலைமுறையினருக்கு ஏதேனும் இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடசாலையோ? யார் வந்தாலும் நாங்கள் வீட்லேயே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சில பேர் வந்து கற்றுக்கிட்டாங்க, நல்லா வாசிச்சிட்ருக்காங்க. மைசூரில் ரெண்டு பேர், ஆந்திராவில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. எல்லாம் இங்கே வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம், ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எந்த விதமான நாங்கள் அவங்ககிட்ட ஒரு பைசா நாங்கள் வாங்கிறது கிடையாது. ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்றோம், யார் வந்தாலும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம். உங்களுக்கு லேடிஸில் கூட நிறையா பேர், லேடிஸ் வந்து வாச்சிக்கணும், நல்லா வாச்சிக்கணும். அவங்களுக்கான ஏதோ ஹெல்ப் வேணுமானா கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். தம்பதி சகிதமாக உங்களது கலை சேவை தொடர அமிர்தம் 24x7 வாழ்த்துகின்றது, பாராட்டுகின்றது. இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை பெற்ற ஷேக் மெஹபூப் சுபானி மற்றும் காலிசாபி மெஹபூப் சுபானி தம்பதியினருடன் விஜயகுமார்.